நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மனசாட்சி என்கின்ற ஒரு விஷயம் குறித்து பெரியவருடைய ஆழ்ந்த சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனசாட்சி என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் தன்னை அறியாமல் கை இப்படி மார்பை போய் தொடும். வாழ்க்கையில வந்து நிறைய கட்டங்களில் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நான் ரொம்ப வாழ்க்கையில மனசாட்சிப்படி நடப்பவன், நான் எதற்கும் கட்டுப்பட்டவன் அல்ல, ஆனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன் என்று நாம் பேசுகிறோம். அதாவது மனசாட்சி என்பது கடவுள் நம்பிக்கைக்கெல்லாம் மேலானது. கடவுள் நம்பிக்கையெல்லாம் அதுக்கு அப்போ தேவையே இல்லை. பொதுவாக மனிதனுக்கு மனிதன் இன்றைக்கு சிலர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கடவுள் சாட்சியாக என்று சொல்லுவதற்கு பதிலாக என் மனசாட்சிக்கு பொதுவாக என்று சொல்லி பதவியேற்கின்ற விஷயத்தை எல்லாம் பார்க்கிறோம். ஆக மனசாட்சி என்கின்ற ஒரு சொல் நம் வாழ்க்கையில் நாம் பல தருணங்களில் பயன்படுத்துகின்ற ஒன்று. இந்த மனசாட்சி பற்றி பெரியவர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் அதுதான் பார்ப்போம். மனசாட்சி என்று ஏன் அதற்கு பெயர் வந்தது அவர் கேட்கிறார். அது சாட்சி சொல்லத்தான் யோக்கியதை உடையது. அதாவது அது வந்து சாட்சி தான் சொல்லும். அதுக்கு என்ன பவர் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை நாம் பார்க்குறோம். நீ பார்த்தியா என்று கேட்கும் பொழுது, ஆமாம் நான் பார்த்தேன், நான் தான் அதுக்கு சாட்சி என்று பார்த்ததை அப்படியே சொல்லுகிறோம். உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம், அவ்வளோதான், பொய்யெல்லாம் கிடையாது. பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பார்த்ததை சாட்சி சொல்லத்தான் யோக்கியதை உடையது. நியாயாதிபதியாக, அதாவது நீதிபதியாக, ஜட்ஜாக இருக்க அதற்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு சொல்றார். சாட்சியாக வந்தவன் வாயால் பொய்ய கூட பேசலாம். நம்ம பார்த்த காட்சியை தானே நம்ம சாட்சியா சொல்றோம். அந்த காட்சிக்கு பின்புலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சம்பவம் உண்மையா இருக்கலாம், காட்சி உண்மையா இருக்கலாம், ஆனா அந்த காட்சிக்குள் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாது. ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே போனால் நாம் நம்முடைய கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நியாயங்கள் அதுக்குள்ளே நிறைய இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கண்ணால் பார்க்கறத மட்டுமே வைத்து செய்கிறோம். அதை தான் அவர் சொல்கிறார். அதனால தான் பொய் சாட்சி சொல்லுகின்றவர்கள் என்றே வந்தார்கள். அதாவது திட்டமிட்டு பொய் சாட்சி சொல்லுவது என்பது வேறு. நாம் சொன்ன ஒரு விஷயமே நமக்கே தெரியாமல் பொய்யாக போய்விடுவது என்பது வேறு. ஏன்னா நம்ம அறிவுக்கு எல்லாம் சரி அப்படிங்கிறது தெரியாது. மனசாட்சியை பற்றி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது மனசாட்சியை நாம் கேட்கணும், மனசாட்சி கிட்ட எப்போ போகணும் அப்படின்னு சொன்னா, இறுதியாக போக வேண்டும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல போகணும். இந்த உலகத்தில் நாம் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேதம் படைக்கப்பட்டது. அதிலே இருந்து ஸ்மிருதி என்று ஒன்று உருவானது. இதன்படி நம்முடைய முன்னோர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் நமக்கு பிரமாணம். இப்படியெல்லாம் வாழ்ந்தா நல்லது, இப்படியெல்லாம் வாழ்ந்தா கெட்டது என்பதை அவர்களை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் வேதம், ஸ்மிருதி இதெல்லாமே பொய், இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதன்படி வாழ்வது என்பதே அதுவே பொய் என்று சொல்லும்போது, அதன்படி வாழ்வது மட்டும் எந்த வகையில், ஆகினால நான் இவைகளையும் நான் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு மனசாட்சி தான் என்று இன்றைக்கு எதை இறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை முதலாவதாக எடுத்துக்கொண்டு, முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள், தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு மனசாட்சியை தொட்டு பேசும் பொழுது பெரியவர் ரொம்ப அழகா ஒரு கருத்தை வைக்கிறார். மனம் பொய் சொல்லாது, மனசுக்கு எல்லாம் நிஜமாக தெரியும். அதனால்தான் நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகமில்லை என்று அவை பாட்டி பாடியிருக்கிறாள் என்று பாட்டி சொன்னதை சுற்றி மனசாட்சியோடு சொல்லுகின்ற ஒன்று எப்படி பொய்யாக முடியும், அதை ஏன் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எப்பொழுது, ஆனால் அதுவே நிரந்தரம், அதுதான் சரி என்று கருதக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்மையே சரியாக தெரியாத நிலையில
நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது நமக்கே சரியாக தெரிந்திராத நிலையில், நம்முடைய பலம் பலவீனமே தெரிந்திராத நிலையில் நாம் சாட்சியாக மாறும் பொழுது அந்த சாட்சி மட்டும் எப்படி முழுமையானதாக இருக்கும்? நம்மக்கிட்ட எவ்வளவோ ஓட்ட உடசல் பலம் பலவீனம் இருக்கு இல்லையா? அதனால் எப்போ எடுத்துக்கலாம் மனசாட்சியை அப்படின்னா, இந்த பிரமாணம்னு நான் சொன்னேன் இல்லையா, நல்ல மனிதர்கள், வேதப்படி வாழ்ந்தவர்கள், சொன்னபடி நடந்தவர்கள், ஒழுக்கத்தோடு இருந்தவர்கள், இப்படி இவர்கள் யாரும் நமக்கு இப்போ சாட்சிக்கு கிடைக்கல. அப்போ அந்த இடத்துல இறுதியாக வேறு வழியின்றி மனசாட்சியை நாம் துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம். அப்போ கூட அதுவே நாம் வந்து ஒரு இறுதியான முடிவாக அதை எடுத்துக்கொண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியை தொட்டு நிறைய ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார். மனசாட்சிக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவது கூட தப்பு. அதற்கு வந்து எடுத்தெடுப்பில் நீதிபதி ஸ்தானத்தை கொடுத்து விடக்கூடாது. அது நீதிபதியாக அது முடியாது. ஏன்னா மனசு என்பது ஒரு தனி மனிதனை சேர்ந்தது. அது எவ்வளவு தூரம் அவனது, அவனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோ அவ்வளவுதான் அவன் மனசுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவனுடைய கொள்ளளவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவனுடைய பட்டறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படி பார்த்தா நிறைய படித்தவர்களுக்கு ஒரு விதமான மனசாட்சி, குறைவாக படித்தவர்களுக்கு ஒரு மனசாட்சி, எதுவுமே படிக்காதவர்களுக்கு ஒரு இப்படி மனசாட்சியிலேயே பலவிதமான தன்மைகள் வந்து விடுகிறது. அதனால மனசாட்சி அப்படிங்கிறத அதையே முற்றாக, அதையே முடிவாக, அதை என்ன ரொம்ப சுத்த தூய பிரகாசம் என்று எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளுக்கு சாட்சியாக முதலில் வேதம், ஸ்மிருதி, அதை பின்பற்றி நடக்கின்றவர்கள், நல்லுதாரணமாக நமக்கு முன்னாலே வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள், இதற்கெல்லாம் பிறகுதான் இறுதியாக அது என்று இந்த வரிசையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனசாட்சியை தொட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு 10 நிமிட அவகாசத்தில் அவர் 1 மணி நேரம் பேசியிருக்கார். அதை நான் ரொம்ப சுருக்கமாக சொன்னதுனால சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கலாம். இது குறித்து சிந்திப்பதற்கு நிறைய இருக்கு. என்னுடைய இந்த பேச்சை கேட்கின்றவர்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பெரியவர் விரிவாக பேசியிருக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் புத்தகத்தை வாங்கி நீங்கள் அதில் அவர் ரொம்ப விரிவாக தெளிவாக குழப்பமில்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒப்பற்ற வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.